ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர்ஸ் ப்ளே கிரவுண்டில் ஒரு பைனரி எக்ஸ்ப்ளோரேஷன் சேலஞ்ச் தான் சால்வ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த BO4.1 இந்த சேலஞ்சு தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பைனரி கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கை வந்து நாங்கள் காப்பி பண்ணி ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டபுள்யூ கட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு, நம்ம அதை அன்ஜிப் பண்ணிக்கலாம். நமக்கு ரெண்டு ஃபைல் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து சோர்ஸ் கோடு, தென் இன்னொன்று வந்து பைனரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோர்ஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு 0x.pf வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. தென் வந்து நேம் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த 140 bytes வந்து அலோகேட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து பிரிண்ட் ஃப்ளாக், இந்த பிரிண்ட் ஃப்ளாக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே மேலே இருக்கு பாருங்கள், இதோட அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆர் நேம்னு இன்புட் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது இந்த நேம்ங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகுது. தென் இங்கே வந்து ஒரு செக்கிங் நடக்குது, அது என்ன அப்படின்னா அந்த செக்கு, அதாவது இது வந்து ஒரு கேனரி மட்டும் ஆக்ட் ஆகுது, அவங்களே ஒரு கேனரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது இப்போ நம்ம ரிட்டர்ன் அட்ரஸை ஃபுல்லாக ஓவர்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரிட்டர்ன் அட்ரஸ் வரைக்கும் ஓவர்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிரும். அதை வந்து இங்கே செக் பண்ணுறாங்க, அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஒருவேளை அது வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா தென் வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து ப்ரோக்ராம் பண்ணாகும். ஒரு வேளை சேமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணிட்டோம், அதையும் சேர்த்து ஓவர்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வியூ ஆஃப் டேக்டர் அப்படின்னு வந்துடும். இப்படி கேனடி வந்து ஓவர்ரைட் பண்ணிட்டோம்னா ஸ்டாக்ஸ் மாசிங் டேக்டர் இந்த மாட்டம் வருது, அது மாட்டம் வந்து அவங்களே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேமுக்கு வந்து 140 bytes வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்குங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 1 இதுக்கு வந்து ஒரு 4 bytes இருக்குது, அந்த இடத்துல மட்டும் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு தென் வந்து நம்மளோட இபிபிஐ ஃபில் பண்ணிட்டு நினச்ச ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஜங்கை வந்து ஓவர்ரைட் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த செக்குங்கிற வேரியபிள் இருக்கிற இடத்துல வந்து இந்த 0x.pf வேல்யூ வந்து ரைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிபிஐ வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 8 bytes வந்து ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து எங்கே வந்து ஜம்ப் ஆகணும், இந்த பிரிண்ட் ஃப்ளாக் தான் ஜம்ப் ஆகணும். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்னு ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் அதான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பிரிண்ட் ஃப்ளாக் ஃபங்க்ஷன் அண்ட் கெட் த ஃப்ளாக் அப்படின்ட்டு. ஸோ இதான் வந்து நம்மளோட இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைல் வந்து ரைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பைனரியை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஃப்ளாகோட அட்ரஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செர்வரில் கனெக்ட் பண்ணி இவங்க ஏதாச்சும் ஏஎஸ்ஆர் ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். அந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையான்ட்டு, ஒரு வேளை சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம கெட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை வந்து இங்கே கீழே வந்து நம்ம எக்ஸ்பைரில் வந்து கொடுத்துடலாம். நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தான் கனெக்ட் பண்ணுறப்ப இதே அட்ரஸ் தான் இருக்குது, தென் அகைன் பண்ணுறப்ப சேம் அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம ஜஸ்ட் இந்த அட்ரஸவே நம்ம வந்து எக்ஸ்பைரியில் வந்து ரைட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சப்ளிமெண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம கண்ட்ரோல்ஸ் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நான் ப்ராசஸ் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம பேலோடு வந்து டைப் பண்ணலாம். நம்ம பேலோடு பார்த்தீங்கன்னா 140 வந்து சென்ட் பண்ணோம். தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த செக் வேரியபிளை வந்து ஓவர்ரைட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 0x.pf வேல்யூ வந்து ரைட் பண்ணோம். அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து லிட்டில் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து P64 ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் இப்போ அந்த செக்கை வந்து பைபாஸ் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இபிபிஐ ஃபில் பண்ணுறதுக்காண்டி சும்மா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 bytes இருக்குது. அந்த செக் வேரியபிள் வந்து இது வந்து மொத்தம் 140 bytes. அதுக்கப்புறம் அந்த செக் வேரியபிள் வந்து 4 bytes. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இபிபி வந்து ஒரு 8 bytes இருக்கும். ஸோ அந்த 8 bytes நம்ம ஏ வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதோட ரிட்டர்ன் அட்ரஸை வந்து நெட்டில் கொடுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ப்ரிண்ட் ஃப்ளாகுங்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஜிடிபியில் போட்டாலும் தெரியும். ஜிடிபியில் போட்டாலும் தெரியும். இதில் வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து ஃப்ளாகோட அட்ரஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி இதே நீங்கள் வந்து லிட்டே ஃபார்மெட்டில் தான் சென்ட் பண்ணணும். ஸோ வந்து P64 ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R.Sendline ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேலோட வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு இன்டராக்டிவ் செல் மாடம் இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த ஃப்ளாக் தான் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ வந்து அதை நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன், ரிசீவ் ஆகிறத மட்டும் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். என்ன ரிசீவ் ஆகுது அதை மட்டும் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தான் ப்ரிண்ட் ஆகுது. ஓகே, நான் இன்ட்ராக்டிவ் ஃபங்க்ஷனே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே வந்து ப்ரிண்ட் ஆகும். ஒரு இன்ட்ராக்டிவ் செல் கிடைக்காட்டியும் அதை ரிசீவ் ஆகிற பைட்ஸ் எல்லாமே ப்ரிண்ட் பண்ணிடும். நமக்கு ஃப்ளாகுங்க அந்த ஃபைலில் ஸோ வந்து ஏறுவது. இப்போ நம்ம வந்து ரிமோட்டில் வந்து சென்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சென்ட் ஆகிறப்ப 8 பைட்ஸ் வந்து சென்ட் ஆக நினைக்கிறேன். P64 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து நம்ம 4 பைட்ஸாக மாற்றிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 பைட்ஸும் சேர்த்து சென்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இதை மட்டும் காப்பி பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இந்த இடத்துல 8 பைட்ஸ் சென்டாகனால தான் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளாகை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ப்ரிண்ட் ஆகுது, தென் வந்து வாட் இஸ் யுவர் நேம் ரெண்டு லைன் ப்ரிண்ட் ஆகுது. வந்து நம்ம 2 லைன் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். தென் வந்து அடுத்து நமக்கு ரிசீவ் ஆகிற லைன் தான் வந்து ஃப்ளாக். வந்து ஆர் டாட் ரிசீவ் லைன். இதை வந்து நம்ம யூடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு வந்து டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த பி இந்த இதெல்லாம் பைட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்காது. இது வந்து நம்ம லாங் டாட் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீட்டாக வந்து ஃப்ளாக் அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகிற மாதிரி ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாக் இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்க உங்களுக்கு தெரியும். ஓகே, பையன் நீங்கள் ஃப்ளாக் மட்டும் ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஓ, இப்படி தான் அந்த சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணிடுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து வேறு சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம்.